வணக்கம் நேயர்களே உங்களது பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகாட்டுகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வாரி பெருக்கி வளம் படுத்து உற்றவை ஆராய்வான் செய்கவினை என்கிறது திருக்குறள். வாரி என்றால் வருமானம் வருகின்ற வழிமுறை. வருமானம் வருகின்ற வழிகளை பெருக்கிக் கொண்டு அந்த பெருகிய வருமானத்தை கொண்டு நமது செல்வ வளத்தையும் உருவாக்கி கொண்டு அதற்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள் என்னென்ன என்பதை நன்கு ஆராய்ந்து கண்டறிந்து அவற்றை களைவதற்கான உத்திகளையும் கண்டறிந்து எவன் செயல்படுகிறானோ அவன்தான் வினை திறமை உடையவன் செயல் திறன் உடையவன் என்று சொல்கிறது திருக்குறள். இன்றைய காலகட்டத்திலே எந்தவித மனிதருக்கும் சரி பொருளாதார அடிப்படையிலே தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இந்த செயல் திறன் மிக மிக அவசியம். வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், அதை வைத்து செல்வ வளத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள் அனைத்தையுமே களைந்து விட வேண்டும். இதை கொண்டு நாம் என்ன எண்ணுகிறோமோ அந்த கனவுகளை நனவாக்க வேண்டும் என்பது இந்த திருக்குறள் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் வருமானத்தை பெருக்குவதற்கான வழி, அதன் முதலீடுகள் மூலமாக நமது செல்வ வளத்தை உருவாக்குவதற்கான வழி, ஏற்படக்கூடிய இடையூறுகளை களைவதற்கான உத்திகள் ஆகிய அனைத்தையுமே சொல்வதற்காக நமது அரங்கத்திற்கு இன்று சிறப்பு விருந்தினராக திரு வைத்தியநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சர்டிஃபைடு ஃபினான்சியல் அட்வைசராக நிதி சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் ப்ரோ ஆக்டிவ் ஃபினான்சியல் சர்வீசஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவர் ஆயுள் காப்பீடு, பொது காப்பீடு, நிதி திட்டமிடல், பரஸ்பர நிதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களோடு வீட்டு வசதி கடனுதவி பெற்றுத் தருவதிலும் வல்லுநராக திகழ்கிறார். அவரை இன்றைய தினம் உங்கள் சார்பிலும் நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் நமது நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய குரலில் சொன்ன மாதிரி முதல் தேவை எந்த மனிதனுக்குமே வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். கரெக்டா? அந்த வருமானத்தை பெருக்கின வருமானத்தை கண்டபடி செலவு செய்துவிடாமல் அதை கொண்டு வெல்த் கிரியேஷன் என்று சொல்லக்கூடிய செல்வ வளத்தை உருவாக்க வேண்டும். இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லிட்டு போயிருக்கார். இது எக்காலத்துக்கும் ஏற்புடையது. ஆனாலும் தற்காலத்திலும் இதை சரியாக தெரிந்து கொள்ளாமல் அல்லது தெரிந்து கொண்டாலும் அதை சரியாக பயன்படுத்தாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து ஃபினான்சியலாக திண்டாடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்போது அவங்கள வந்து அவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படியாக நீங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அதை சரியான வகைகளில் செல்வ வளத்தை உருவாக்குவதற்கு என்ன வழிமுறைகள் இருக்குன்னு சொல்லுங்களேன். சரி, பொதுவாக வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நான் என்னுடைய ட்ரைனிங்லாம் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மக்கள் வந்து இன்றைக்கி பணத்தை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து கம்ப்ளீட்டாக மாறிப்போச்சு. சரி, ஒரு காலத்தில் வந்து என்னென்னா வருமானங்கிறது கம்மியாக இருந்தது, அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பென்சஸும் கம்மியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா வருமானம் மிகப்பெரிய லெவலில் இருந்தால் கூட பட் இன்றைக்கி மக்கள் வந்து அந்த ஒரு சில விஷயங்களை தடுமாறுறாங்க. காரணம் என்னென்னா அவங்க இயற்கைக்கு முரணாக ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா வருமானம் மைனஸ் செலவு இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் அப்படின்னு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ்னு ஒரு ஃபார்முலாவில் வாழறாங்க. அது தப்பான ஃபார்முலா. கரெக்ட். அதாவது என்ன ஃபார்முலாவில் வாழணும்னா இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ். அதாவது முதல் செலவு சேமிப்பு. சத்தியமான வார்த்தை, கரெக்டான வார்த்தை. அப்படி வாழ்ந்த அத்தனை பேருமே இன்றைக்கி நிம்மதியாக இருந்திருக்காங்க. ஸோ என்னுடைய பர்சனல் ரிக்வஸ்ட்டு, ரொம்ப பெரிய ஒரு நிதி திட்டம் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வருமானத்தில் ஒரு 20% 25% சேமிப்பு முதல்ல வச்சுட்டு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி முதல்ல வந்து சேமிப்பை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொருளாதாரத்துக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வியோடு நம்ம நிகழ்ச்சியை தொடர்வோம். ப்ளீஸ். வணக்கம். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. என்னோட பேர் பிரகதாம்பா. வணக்கம். பேசுறேன். வணக்கம். வயசு வந்து 72. சரிங்க. என்னுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி இப்போ சேமிப்புல என்ன பண்ணலாம் அது மட்டும் சொல்லுங்க சார். ரொம்ப அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒரு மூத்த குடிமக்களாக இருந்து கொண்டு இன்றைய காலகட்டத்திலும் சேமிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது மிக பெரிய விஷயம். இது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை போல மூத்த சீனியர் சிட்டிசன் சொல்லக்கூடிய அனைவருக்குமே பயன்படக்கூடிய கேள்வி. உங்களுக்கு உரிய பதில நிபுணர் சொல்லுவார், தொலைக்காட்சியில் பாருங்க. நன்றிங்க. சொல்லுங்கள் சார். அந்த அம்மா சொன்ன மாதிரி அவங்களுக்கு 72 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறேன்னா, பொதுவாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் 3 இதுவும் இருக்குது, சேஃப்டி, ரிஸ்க்கு, கொஞ்சம் ஹை ரிஸ்க்குங்கிற மாதிரி. இன்றைக்கி தேதியில் அவங்க பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா 100% சேஃப்டி இன்வெஸ்ட் சொல்லக்கூடிய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். லைக் வருமானம் கம்மியாக இருந்தால் கூட பேங்க் டெபாசிட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அந்த மூத்த மக்கள் குடிமக்கள் சீனம் சீனியர் சிட்டிசன் சரிசன் அதிகமாக இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் 6.5 தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க எக்காரணத்தை கொண்டும் கவர்மெண்ட் பாண்ட்ஸு அந்த விஷயங்களை பண்ணுறது தான் கரெக்டாக உச்சிதமான
முக்கியமான விஷயம். சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது, பேங்க்லேயே இருக்குது, அதை பண்ணலாம். இல்லைனா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இல்லைனா பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனான்னு கவர்மெண்ட்டோட ஸ்கீம் எல்ஐசியில் இருக்குது. ஸோ இட் இஸ் கிவிங் 7.4%. அந்த ஸ்கீமை பண்ணுறது பெட்டர். பட் இதை தவிர அது கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமா? ஏன்னு கேட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் வந்து உங்களுக்கு ரிஸ்க் கவரும் இருக்கா இல்லை ரிஸ்க் கவர் இல்லாமல் இட்ஸ் அ வெரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது 10 இயர்ஸ் பிளான், வெறும் ஆன்விட்டி பிளான். அதாவது என்ன அப்படின்னா அந்த ஸ்கீமை கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 10 இயர்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் ஃபர்ஸ்ட் ஸ்கீம். செகண்ட் வந்து 7.4% கேரண்டீடாக கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பாயிண்ட். மூணாவது என்னன்னா, ஆனால் ஒரே விஷயம், எமர்ஜென்சி அப்படின்னா எடுக்கலாம், பட் அது அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால என்னன்னா அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க குறைந்தபட்சம் முதலீடு செய்யணும். அதாவது 164,000 ரூபா முதல் தேவை ஆக்சுவலாக. இதுதான் வந்து விஷயம். அதை வந்து ஆன்விட்டின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா அதை வந்து அடுத்த மாதத்துல மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி நாலு ஆப்ஷனில் வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த நேயர் வந்து ஐ மீன் அவங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஆர் இந்த மாதிரி ஸ்கீமில் போகிறது சேவ் புத்திசாலித்தனங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அருமையாக சொல்லியிருக்கேன். ஃபிக்ஸட் டெபாசிட் கூட நீங்கள் வந்து 2 வருடம் போடலாம், 3 வருடம் போடலாம். திரும்ப திரும்ப அதை வந்து நம்ம அதை ரினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிட்டு இல்லைன்னா அது ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் இதில் இந்த மாதிரியான எல்ஐசி போன்ற இன்சூரன்ஸ் திட்டங்களை போடும்பொழுது உங்களுக்கு அவங்க ரினியூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சார். மாதாந்திரமாக அது வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு பென்ஷன் வந்து அவங்க ஒரு ஃபிக்ஸட் கேரண்டியாக 1ஆம் தேதியான ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்டில் உட்காந்துடும். ரொம்ப அருமையான ஒரு திட்டத்தை முன் வச்சிருக்கீங்க. இது முதல்ல வயதானவர்கள் வந்து ஓகே. வயது நமக்கு ஆகுங்கிறது ஒவ்வொருத்தருமே வந்து இப்போ இருக்கக்கூடிய நடுத்தர வயதில் இருக்கிறவங்க அதுவும் இளவயதிலே சிந்திக்கணும். நடுத்தர வயதில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அவங்க அது சிந்திக்கிறது இல்லை. நடு வயதிலேயே வந்து நம்மளுடைய ஓய்வு காலத்துக்கு ஏற்ற திட்டங்கள் அல்லது வந்து எதிர்கால தேவைகளுக்கான திட்டம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடையூறுகளை களைவதற்குன்னா ஒன்றொன்றும் ஒரு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஸ்டெப்ஸ் ஒரு ஒவ்வொரு விஷயம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் வரும். உதாரணத்துக்கு மகளுடைய திருமணமாக இருக்கலாம், அவங்களுடைய உயர் படிப்புக்காக இருக்கலாம், ஒவ்வொரு தேவை ஏற்படும். அப்புறம் திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு ஃபண்டு தேவைப்படலாம். அப்போ இது மாதிரியான பல்வேறு நிதி தேவைகள் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஃபினான்சியல் பிளானர், ஒரு நிதி திட்டமிடல நீங்க நிபுணர். நீங்க ஒரு சாதாரண மனிதனுக்கு, ஒரு ஃபேமிலி மேனுக்கு அல்லது ஒரு ஃபேமிலி வழிநடத்தக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு தேவையான ஒரு திட்டம் அப்படின்னா எதை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒருங்கிணைந்த திட்டமாக எதை சொல்லுவீங்க? அதாவது சார், பொதுவாக எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய என்னுடைய ட்ரைனிங்ல எதுலுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த ஃபினான்சியல் பிரமிடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி நம்ம வீட்டை வந்து பேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு அழகாக கட்டுறோமோ அது மாதிரி நிதி திட்டமிடல் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிரமிடுன்னு அது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த நிதி திட்டமிடலில் அந்த ஃபினான்ஷியல் பிரமிட் கட்டுறது தான் நம்மளுடைய சேலஞ்சஸ். என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது குடும்ப நலம். அதாவது குடும்ப நலம் அப்படின்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பேசுவோமே, இன்றைக்கி வந்து ஒரு 25 வயசில் ஒரு மனுஷன் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாருனா 55 வயசு வரைக்கும் போகிறாருன்னா அவர் மொத்தம் 30 வருஷம் தான் சம்பாதிக்க போகிறார். இதில் 100 பேர் ஆரம்பித்தாங்கன்னா இங்கே 55 வயசில் சேர்றவங்க வெறும் 70 பேர் தான். ஸோ 30 பேர் வந்து இடையில காணாமல் போயிடுறாங்க. ஸோ அப்போ அப்படிங்கிற பொழுது முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷனில் 4 விதம் இருக்குது: லைஃப் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் கிரிட்டிகல் இல்னஸ், பர்சனல் ஆக்சிடென்ட். இது முடிக்கணும். அடுத்தது செகண்ட் குடும்ப நலத்தை பார்த்த பிறகு தன்னலம். தன்னலம் அப்படின்னு சொல்றது என்னன்னா ஃபியூச்சர் எஸ்பெஷலி. ஏன்னா இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது இன்றைக்கி யாருக்குமே கிடையாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் செகண்ட் அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு உண்டான அடுத்த ப்ரொவிஷன்ஸ் ரெடி பண்ணிக்கணும். மூணாவது பொறுத்த வரைக்கும் நம்ம லெகசி கொடுக்குறது. ஸோ இது இந்த மாதிரி இந்த மூணு பிரமிட் இல்லை, பிரமிடில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நான் சொன்னது ஒரு அடிப்படை. முதல்ல குடும்பம்லாம் சொல்லக்கூடிய ப்ரொடெக்ஷன், ரெண்டாவது தன்னலம் சொல்லக்கூடிய ஃபியூச்சர் பிளானிங், மூணாவது நம்ம ஃபேமிலியை பார்க்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய ஃபியூச்சர் நம்ம குழந்தைங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கணும். இதுதான் வந்து என்னுடைய நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு பேசிக் ஐடியா. என் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கீங்க, அதாவது ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வூதியம்ங்கிற பெனிஃபிட் இப்போ வந்து அரசு ஊழியர்களுக்கு இல்லை. ஏன்னா 2004க்கு அப்புறம் கிடையாது. அப்போ அதை நாமே வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பா அதுக்கு இது திட்டங்கள் அருமையாக இருக்கு. அது போக வேறு வந்து சாதாரணமாக ஒரு பல்வேறு தேவைகள் இருக்கு. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு குணநலன் இருக்கு, அது வந்து ஒரு வகையில பலன் தரும். அப்போ ஒரே மாதிரியான ஒரு காப்பீடு, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அல்லது ஏதோ ஒரு சமீபம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ட்டு இப்போ நினைத்து விட முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் பல்வேறு வகையான முதலீடுகள் இருக்கு. அப்போ அதில் வேறு சில முதலீடுகள், மாற்று முதலீடுகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப சிம்பிள் சார். நம்ம நான் என்னன்னா இந்த ஜென்ரேஷன் ஒரு சின்ன பண்ண தப்பு என்னன்னா நம்ம இயற்கையை பல விஷயங்களை வந்து ஓவர்லுக் பண்ணிட்டோம். ஸோ அதோடைய விளைவு தான் வந்து இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்படுறோம். சரி, நம்ம இயற்கையை நம்ம பாடியே சொல்லியிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் உடம்புல எது பெஸ்ட் பார்ட்னா எதுவும் சொல்ல முடியாது. கை வேணும், கால் வேணும், எல்லாமே வேணும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேணும், ஸ்டாக்ஸ் வேணும், ரியல் எஸ்டேட் வேணும். ஆனால் எது எது எப்பப்போ வேணும் அப்படிங்கிறது தான் வந்து நாங்கள் சேலஞ்சஸ். அந்த சேலஞ்சஸ் வந்து இன்றைக்கி என்னென்னா நிறைய பேர் ஒரு சின்ன தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் கூகுளில் பார்த்து பண்ணுறாங்க. நான் குறை சொல்லலை, பட் என்ன ரியாலிட்டி அப்படின்னா ஒரு விஷயம் பார்த்துக்கணும். ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காமன். இப்போ எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், கிரிக்கெட்டும் கேம் தான், ஃபுட்பாலும் கேம் தான். கிரிக்கெட்டில் வந்து பால் பவுண்டரிக்கு மேலே அடித்தா சிக்ஸு, ஆனால் அதே பாலை தூக்கி ஃபுட்பாலில் அடித்தா ஃபவுலு.
ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது காமன் டெர்மினாலஜி, பட் அது எவ்வரிக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ என்னுடைய பர்சனல் என்னென்னா, ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்த்து ஆப்வியஸ்லி நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா அவங்க அழகாக நிதி திட்டமிடல் பண்ணி கொடுக்க போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் தேவை, எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தேவை, அதுக்கப்புறம் எவ்வளோ ஆர்டி தேவை, அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறது அழகாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர், இன்றைக்கி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் அவங்கள யூஸ் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கீங்க. இப்பொழுது மும்பை பங்கு சந்தை நிலவரத்தை இப்பொழுது பார்ப்போம். கடந்த வார இறுதிப்படி, அதாவது வெள்ளிக்கிழமை முடிவின்படி, 48,878 புள்ளிகளிலே மும்பை பங்குச்சந்தை குறியீட்டான சென்செக்ஸ் முடிவடைந்தது. அதற்கு அதே போல் தேசிய பங்குச்சந்தை போன வெள்ளிக்கிழமை இறுதியின்படி 14,372 புள்ளிகளிலே முடிவடைந்திருந்தது. இன்றைய 12 மணி நிலவரப்படி 14,349 புள்ளிகளை அது எட்டியிருக்கிறது. அது ஏறத்தாழ ஒரு 22 புள்ளிகள் சரிந்திருக்கிறது. ஆனால் அதே வேளையில் இன்றைய காலை தொடக்கத்தில் பார்க்கும் பொழுது அது உயர்வாக தொடங்கி சற்று ஏறி பிறகு இறங்கி திரும்ப மீண்டும் வந்து ரிகவரி மோட் என்று சொல்வார்கள், அதை எப்போ திரும்பி மீண்டு வருகிறது. இப்பொழுது மும்பை பங்கு சந்தையை பார்த்தோமானால் அது கடந்த வெள்ளிக்கிழமை 48,878 புள்ளிகளே முடிவடைந்திருந்தது. இன்றைய நண்பகல் 12 மணி நிலவரப்படி 48,716 புள்ளிகளிலே அது பயணப்பட்டிருக்கிறது. இது ஏறத்தாழ 162 புள்ளிகள் சரிவை சந்தித்திருக்கிறது. அதே வேளையில் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒரு ஏற்றத்தை கண்டு பிறகு இறங்கி பிறகு இப்பொழுது மீண்டும் உயர்ந்து வருகிறது. இது எப்படி போய் முடியும் என்பது இன்றைய 3:30 நிலவரப்படி தான் நமக்கு தெரிய வரும். மேற்கொண்டு நமது சிறப்பு நிபுணருடன் நாம் கலந்துரையாடுவோம். சார், ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்டு வந்தோம் நிறைய விஷயங்களை. இப்போது நீங்கள் தேவையான ஆலோசனைகளை வந்து தந்துட்டு இருந்தீங்க. எல்லாருக்கும் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவதற்கு முன்னாடி நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய கேள்விகளோடு நிகழ்ச்சியை தொடர்வோம். வணக்கம் பிஸ்னஸ் டைரி. வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. என் பேர் உமர் சார், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். வணக்கம் சார், உங்க கேள்வி கேளுங்க. சார், என்னோட ஏஜ் வந்து 25. நான் இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கொரோனானால இப்போ ஒர்க் போயிடுச்சு, வேலை ஜாப் போயிடுச்சு. இப்ப நான் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. இது கரெக்டான டைமா? எந்த மாதிரி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்? பார்மா, டெக்ஸ்டைல் அந்த மாதிரி, இல்ல இன்ட்ரா ட்ரேட்ல பண்ணலாமா? என்ன மாதிரி கொஞ்சம் ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ரொம்ப அருமையான. சரிங்க, அதாவது ஒரு இளம் வயதுல வந்து உங்களுடைய வருமானம் போயிடுச்சு அப்படிங்கிறத கவலைப்படாம அடுத்து வருமானத்தை பெருக்குவதற்கான வழி என்ன அப்படின்னு பாக்குறீங்க. மிக அருமை, உங்களுக்கு வாழ்த்துகள். அதே போல சேரிடம் அறிந்து சேர்னு சொல்லணும். அதாவது அது சேரிடம் மட்டுமில்ல, ஷேர்லையும் வந்து நம்ம அறிந்து சேரணும். அதை பற்றி முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டு சிறந்ததாங்கிற கேள்வியும் கேட்டிருக்கீங்க. நான் நிபுணர்கிட்ட உங்க கேள்வியை திருப்பி விடுறேன், அவரே பதில் சொல்லுவார். சொல்லுங்க சார். குட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவருக்கு ஒரு பாராட்டு. அதாவது அந்த 25 வயசில் அந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து இன்றைக்கி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த 40-45 இயர்ஸ்லையும் இன்னும் அந்த அவேர்னஸ் இருக்காது. ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை அவர் பாஸ் பண்ணிட்டார், அந்த அவேர்னஸ் வந்திருக்கு. பட் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ரியாலிட்டி நான் சொல்லிடுறேன் அவர் அந்த நேர் அவர் கேட்ட கேள்விக்கு. சரி, நான் திரும்ப சொல்கிறேன், எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பேசிக்காக ரூல்ஸுங்கிறது எல்லாத்துக்குமே உண்டு. ஸோ அந்த ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ரூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, திரும்ப நான் சொல்கிறேன், ஃபினான்ஷியல் பிரமிட்டுக்கு தான் போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொடெக்ஷன், ரெண்டாவது வந்து ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய முதலீடு மேலே எந்த விதமான ரிஸ்க்கும் வந்துடக்கூடாது, தட் இஸ் கால் ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத். மூணாவது பிரமிட் பார்த்திங்கன்னா க்ரோத் வித் ரிஸ்க், அதில் நம்ம முதலீட்டு மேலே கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ரிஸ்க் வரலாம், ரிட்டர்ன்ஸும் வரும். நாலாவது பார்த்திங்கன்னா ஹை க்ரோத், அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரதுக்கு. லாஸ்ட்டு ஸ்பெகுலேஷன்ஸ். இப்போ அவர் போகிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக 5வது படி. பட் என்ன ஒரே ஒரு பாயிண்ட் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. பட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் டெக்னாலிசிஸ் பார்த்து பண்ணணும். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு செக்டாரை பார்த்து பண்ணுறது அட்வைசபிள். பட் கொஞ்சம் இன்ட்ராடேட் இப்போ போக வேண்டாங்கிறது என்னுடைய பர்சனல் சஜஷன். ரொம்ப தேவையான ஆலோசனை வழங்கியிருக்கீங்க. அடுத்த நேரோட கேள்வி என்னென்னு கேட்போம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், நாங்கள் அமளி திருச்செந்தூர்ல இருந்து பேசுறோம். கேளுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க. சார் வணக்கம். எனக்கு மாப்பிள்ள கிடையாது, பாத்துக்கிறேங்க. எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க. சரிங்க சரிங்க. நாங்க ஒரு சின்ன செட்டி கடை வச்சு நாங்க நடத்துறோம். அதாவது நாங்க எல்ஐசி கம்பெனில இருந்து என் மாப்பிள்ளைக்கு பணம் கட்டி ஒரு 25,000 ரூபாய் கட்டியிருந்தேன். சரிங்க. அந்த இதுல அவங்களுக்கு ஒரு 3-4 மாசம் தவணையில நான் கட்டையிலன்னு சொல்லி அந்த பணம் எனக்கு லாக் ஆயிட்டு தரமாட்டேன்ட்டாங்க. சரி. இதுல முதலீடா பண்ணு சொல்றாங்க. அதாவது எனக்கு இன்னும் ஒழுங்கா விவரம் புரியல. ஆனா நாங்க எப்படி எப்படி எந்த இதுல முதலீடு பண்ணி எங்களுக்கு வரமான ஈட்டிக்கிறோம்? அதாவது உங்களால மாதம் எவ்வளவு சேமிக்க முடியும்?
எங்களுக்கு மாதம் வந்து ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சேமிக்க முடியும் சார். சேமிக்க முடியும், சரி ரைட். உங்களுக்கு உங்களுக்கு தேவையான பதில உங்களுக்கு தேவையான பதில நிபுணர் சொல்லுவாரு, கவனமா கேளுங்க. நன்றிங்க. அவங்க கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் தந்துட்டு சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னா இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்ஐசியாக இருக்கட்டும் எனி இன்சூரன்ஸாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா அது லாங் டேர்ம் கான்ட்ராக்ட். கரெக்ட். ஸோ லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போது எப்படி நம்ம ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறோமோ, இப்போ எக்ஸாம்பிள் 3 வயசில் படிக்க வைக்கிறோம், 20 வயசு வரைக்கும் அந்த குழந்தை படிக்க வைக்கிறோங்கிற கமிட்மெண்ட்டில் இறங்குறோம். அது 20 வயசுக்கு படிக்க வச்சாதான் அந்த குழந்தையோட லைஃப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்சூரன்ஸில் நீங்கள் இறங்கும்போது எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தயவுசெய்து உங்கள் கமிட்மெண்ட்டை கடைசி வரைக்கும் கொண்டு போங்க. அப்படி பண்ணால் தான் அதோடைய பெனிஃபிட்ஸுங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா இன்சூரன்ஸ் இஸ் அ கான்ட்ராக்ட். அதாவது இன்றைக்கி நான் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் ஒரு 1,000 ரூபா கட்டுறேன் அப்படின்னா எனக்கு 1 லட்சம் ரூபா கவரேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த ரிஸ்க் ஏதாவது நடந்தால் 1 லட்சம் மொத்தமாக கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு கட்டின பணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான அந்த கான்ட்ராக்ட்ஸ் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் நான். ஸோ இந்த 10,000 பொறுத்த வரைக்கும் 3 பிரிச்சுக்கோங்கம்மா. ஒன்று வந்து இமீடியட் தேவை, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேங்க் ஆர்டி அந்த மாதிரி விஷயங்களில் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி கொண்டு போய் போடலாம். இன்னொரு 5 இயர்ஸ் அப்படிங்கிற போது எனக்கு தெரிஞ்சு அதே ஆர்டியை நீங்கள் 5 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு போகலாம். இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்னொன்று லாங் டேர்ம் பார்க்கும்போது ஒரு 10-15 இயர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் ஓகே, பட் அட் தி சேம் டைம் என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குன்னு நீ ஒரு நல்ல நிபுணரை பார்த்து பண்ணுறது புத்திசாலித்தனம். ஸோ இதுதான் நான் கொடுக்குற ஒரு காமன் பாயிண்ட். ரைட். ஒரு காமன் மேனுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி வந்து பெஸ்ட் இல்லையா? ஓகே, அருமையாக தொடர்ந்து பண்ணிக்கலாம். அருமையான அருமையான ஆலோசனை கொடுத்துருக்கீங்க. அடுத்த நேரோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம் வணக்கம். உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க, உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. வணக்கம். ஹலோ சார், பேசுங்க சார். உங்க கேள்விக்காக தான் காத்துட்டு இருக்கோம், கேளுங்க. நான் குஜராத்ல இருந்து பேசுறேன் சார். கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க. மணிக்கடை வச்சிருக்கேன் சார். சரிங்க. அதான் சார் வந்து எந்த ஃபண்ட்ல எந்த காசு போட்டா எந்தெந்த நேரத்துக்கு உதவும்னு சொல்றாரு. அது அதுக்குதான் கேக்குறேன் சார். இப்போ வயசு 46 ஆகுது. சரிங்க. ரெண்டு ஆம்பளை பசங்க பிளஸ் டூ வருஷம் டென்த் வருஷம் படிக்கிறேன் சார். போயிட்டுங்க. தேவையான மளிகை கடையில இருப்பு வைக்கிற மாதிரி உங்களுடைய சேமிப்பையும் கொஞ்சம் இருப்பு வச்சுக்கணும். மொத்தமா துடைச்சிடக்கூடாது. வீட்டுல எப்படி துடைச்சிடக்கூடாது, எல்லா மளிகை சாமான்களும் அதே போல சேமிப்பையும் சுத்தமாக துடைத்து விட கூடாது. என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நிபுணர் கேட்போம். நன்றிங்க, உங்க கேள்விக்கு நன்றி. பதில எதிர்பாருங்க. சொல்லுங்கள் சார். சார், அதாவது அவர் கேட்ட மாதிரி இன்னைக்கு எல்லாருமே அவரும் கிடையாது, இன்றைக்கி எல்லாரும் பண்ணுற ஒரு பாயிண்ட் என்னென்னா, கமிட்மெண்ட்டுங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸில் பண்ணணுமா லைபிலிட்டி பண்ணணும் பார்த்தா லைபிலிட்டியில் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் சேவிங்க முடியல. பட் இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு நான் கேட்குறேன், ஒரே கொஸ்டின். இப்போ அவர் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு ஒரு 10,000 ரூபா கட்டுனா கட்டுவாரா கட்ட மாட்டாரா? கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். ஸோ என்னென்னா மைண்ட் செட்டு. சரி, இன்றைக்கி நான் திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி நான் சம்பாதிக்கிற சம்பாதியம் ரெண்டு பேருக்கு சம்மந்தப்பட்டது. இன்றைக்கி நான் இன்றைக்கி வாழற வைத்தியநாதன் ப்ளஸ் எதிர்காலத்தில் வாழப்போகிற வைத்தியநாதன். ஸோ அந்த எதிர்காலத்துக்கு வாழப்போகிற வைத்தியநாதன் பணத்தை எடுத்து சேமிப்பு பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ அது வந்து என்னுடைய பர்சனல் ரிக்வஸ்ட் என்னன்னா, கண்டிப்பாக அவர் இப்போ சேவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 2,000 ரூபாயில் ஆரம்பிச்சு கண்டிப்பாக ஆரம்பிச்சே ஆகணும். ஸோ இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் சேமிப்பு ஸ்டார்ட் பண்ணலாம், அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஆரம்பிக்கிறது அட்வைசபிள். ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் சொன்னது. இல்லைன்னா சேவிங்ஸ் பேங்கில் கூட எதிர்கால தேவைக்காக மாதம் மாதம் ஒரு 1,000 ரூபா போட முடியுமா, அதை விற்று வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபீஸ் கட்டலாம் இல்லையா, அது மாதிரி கூட ஆரம்பிக்கலாம். மிக அருமையான ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி விறுவிறுப்பாக முடிவடைந்தது. இன்றைய தினம் உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் உரிய பதிலளித்த திரு வைத்தியநாதன் அவர்களுக்கு புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் நேயர்களாகிய உங்கள் சார்பிலும் நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ. நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்குரிய பத்மன். நன்றி, வணக்கம்.